இப்போது நம்ம மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் நம்ம கடையில் போய் வாங்காமல் சுத்தமான முறையில் எந்த கலப்படமும் இல்லாமல், ரசாயன கலப்படம் இல்லாமல், கலரிங் ஏஜென்ட் இல்லாமல் நம்ம வீட்டில் தயார் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது வருஷமானாலும் கெட்டு போகாதுங்க. இந்த வருஷம் சீசன் அறுவடை சமயத்தில் இதை வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த சீசன் அறுவடை சமயம் வரைக்கும் இது இருக்கும். உங்களுக்கு கெட்டு போகும், பூசணம் பூத்து போகும், எந்த பயமும் வேண்டாம். குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போது மிளகாய் எப்படி அரைக்கிறதுன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மிக்சியில் வந்து இந்த மிளகாயை போட்டு அரைச்சோன்னா பொடி முடிஞ்சது. ஆனால் இதில் மிளகாயில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து இது மாதிரி குண்டு மிளகாய், இனியொன்று வந்து நீல மிளகாய். நம்ம குண்டு மிளகாய் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட குளிர்ச்சிக்காக யூஸ் பண்ணுறோம். நீல மிளகாய் நம்ம உபயோகம் பண்ணோன்னா அது நம்மளோட ஹீட்டை அதிகம் பண்ணி கொடுக்குது. அது வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது இல்லை. அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நீல மிளகாயை தவிர்த்துக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தவிர்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் நான் குண்டு மிளகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் இது மாதிரி நல்ல செவப்பாக இருக்கிறதா பார்த்து வாங்கணும். அதில் ஆட்டி பார்த்திங்கன்னா நிறைய விதை சத்தம் கேட்கணும், அதுதான் நாட்டு மிளகாய். இந்த மாதிரி கருப்பாக இருந்தது பழைய மிளகாய் தான் இப்படி கருப்பாக இருக்கும். பழைய மிளகாய் வாங்கினீங்கன்னா காரம் கம்மியாயிடும். இது மாதிரி பார்த்து வாங்குங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காம்பு நறுக்கி இருக்கணும். இந்த காம்போடு போட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரம் உளுத்து போயிடும். இது இந்த தடவை அறுவடை காலத்தில் வாங்கி பக்குவம் பண்ணி காயை போட்டு இது மாதிரி சுத்தம் பண்ணி அரைச்சி வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் அறுவடை காலம் வரைக்கும் இது கெட்டு போகாது, இதுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது, புழு வைக்காது, கடைசி வரைக்கும் நம்ம உபயோகம் பண்ணுறதுக்கு நல்ல இதுவாக இருக்கும். இப்போ நான் இதை மிக்சியில் போடுறேன். அவங்கவுங்களுக்கும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை அளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 100 கிராம் பக்கம் எடுத்துருக்கேன். மிக்சி மிஷினில் அரைக்கணும்னா 1 கிலோ அளவு தேவைப்படும். இப்போ நான் சும்மா மாதிரிக்காக எடுத்துருக்கிறேன். பாருங்கள் நல்லா அரைச்சிடுச்சு. இதை நீங்கள் மிக்சியில் தான் அடிக்கணுங்கிறது இல்லை. 1 கிலோ மிளகாய் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அழகாக மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் நம்மளோட தனி மிளகாத்தூள் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக, கலரிங் ஏஜென்ட் இல்லாமலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இதனோட ஆரோக்கியமும் இதே மாதிரி அருமையாக இருக்குங்க. எல்லோரும் வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள்.